இன் ஃப்ரண்ட் ஆஃப் த உட்பெக்கர். ஓகே, ஸோ என்ன பண்ணுது, உட்பெக்கர் முன்னாடி அது அதோட மவுத்தை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்கு. த உட்பெக்கர் ஹோப்டு இன்சைட் த லைன் மவுத் அண்ட் ஈஸிலி பிளக்ட் அவுட் த போன். ஸோ அதோட த்ரோட்டில் தானே போய் போன் மாட்டியிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுது, உட்பெக்கர் த்ரோட் வரைக்கும் உள்ளே போய் அது போனை எடுத்துகிட்டு வருது. அதனால தான் அது ப்ராமிஸ் கேட்குது, நான் உள்ளே போகும்போது நீ என்னை சேர்த்து சாப்பிட்ருவே, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, நீ எனக்கு கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணணும் சாப்பிட மாட்டேன்னு. அப்படி ப்ராமிஸ் பண்ண தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி கேட்குது. அதுக்கு லைனும் அக்ரி பண்ணிடுது அந்த ப்ராமிஸை. ஸோ என்ன பண்ணுது, உள்ளே போய் அந்த த்ரோனை பிளக் பண்ணிட்டு வந்துடுது. ஓகே, ஸோ த லைன் கெப்ட் ஹிஸ் ப்ராமிஸ். So the lion kept his promise and let the woodpecker fly away. So lion என்ன பண்ணிருச்சு, அந்த ப்ராமிஸை kept பண்ணிருச்சு, keep it up பண்ணியிருந்திருக்கு. ஓகே, நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் நம்ம ஹெல்ப் பண்ணதுன்னு சொல்லி எதுவுமே பண்ணவே இல்லை. உடனே இந்த woodpecker ஹெல்ப் பண்ணி முடித்தோடனே த woodpecker இஸ் ஃப்ளை அவே. ஓகே, soon the lion recovered completely and killed another bison. After a few days, again the lion killed the bison and same thing they do, he do, okay, the lion do. Okay, so woodpecker also come that place and see the lion, and woodpecker asks the lion, please give some share of meat to me, அப்படின்னு சொல்லி கேட்குது. எனக்கு கொஞ்சோண்டு கூடேன் இதுலேருந்து, இந்த மீட்லேருந்து எனக்கு கொஞ்சோண்டு கூடேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு ஒன்று லைன் சொல்லுது, டு ஹேர் அட்டர் டிசப்பாயின்மெண்ட் த லைன் பிளாண்டன்ட்லி ரெஃப்யூஸ் டு ஷேர் ஹிஸ் மீல் வித் ஹர். ஓகே, ஸோ என்ன பண்ணுது, அப்பட்டமாக அது மறுத்துருச்சு, உனக்கு கொடுக்கவே முடியாது என்னால் அப்படின்னு. த லைன் சைட், ஹவு டேர் யூ ஆஸ்க் மீ ஃபார் மோர் ஃபேவர்ஸ், இப்படி என்ன தைரியம்தான் நீ வந்து என்கிட்ட எனக்கு மீல்ஸ் கொடுன்னு, எனக்கு மீட் கொடுன்னு எனக்கு கேட்கலாம். ஐ ஹவ் ஆல்ரெடி டன் ஸோ மச் ஃபார் யூ, நான் உனக்காக ஏற்கனவே நிறைய பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் த உட்பெக்கர் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த லைன் வாஸ் டாக்கிங் அபவுட். ஒன்றுமே புரியல, அதுக்கு என்ன பேசுது இது, இது நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு உனக்கு புரியவே இல்லை. த லைன் தென் கிளாரிஃபைட், You should be thankful to me that I did not devour you when you were taking out the bone from my throat. நீ நான் என்னோடய த்ரோட்டில் இந்த போன் எடுக்கும்போதே உன்னை நான் ப்ராமிஸ் பண்ணதை காப்பாற்றினேன், இந்த மாதிரி உன்னை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே நான் உனக்கு செய்த பெரிய நன்றி, நீ வந்து எப்படி என்கிட்ட திரும்பவும் வந்து இது மாதிரி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு கேட்குது. Now do not expect anything else from me and go away. ஒழுங்காக ஓடி போயிரு, என்கிட்ட எதாவது கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்லுது. So, that time the woodpecker thing, the woodpecker said to himself, it was indeed a mistake to help such an ungrateful creature. So, onna mari oru aalukkala na help pannadhu enoda mistake dhaan appdin solittu enna pannadhaan. So, parandhu poyirchaan. So, the woodpecker and the nevertheless, it is not worth being angry or holding grudge against someone as unworthy as him. We are conclude the moral, okay? So nevertheless, it is not worth being angry or holding grudge against someone as unworthy as him. So in the mari worthே இல்லாதவங்கிட்ட போய் நம்ம கோவப்படுறதும் நியாயமே இல்லை, நன்றி எதிர்பார்க்கறதும் இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான் இந்த woodpecker, இட் இஸ் ஃப்ளை அவே. ஓகே, ஸோ டுடே கிளாஸ் இஸ் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கோ த்ரூ, ஐ ஹோப் யூ ஆர் என்ஜாய் த ஸ்டோரி. So the portion is also completed. I send the one word answers and the question answers today evening, okay? So go through the completed portions, okay? Completed portions are study panite irunga. Thank you, students.